வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது அதற்கு தாங்களே முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, தோல்வி வரும்போது அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிக்கிறது இல்லைங்க. ஏன் சொல்கிறது இல்லை? அதனால் என்ன விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க? தொடர்ந்து காணொலியை பாருங்க. சின்ன கதைங்க. ஒரு இளம் டாக்டர் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் புதுசாக டியூட்டியில் ஜாயின் பண்ணாருங்க. ஏதோ படித்து பாஸ் பண்ணிவிட்டு டாக்டர் ஆகி நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய புகழை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவருக்கு இல்லைங்க. உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் டாக்டர் படிப்பை முடித்தார். படிப்பு முடிஞ்சதுமே அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் கிடைச்சிது. முதல் நாள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அவருக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷங்க. நம்ம இத்தனை வருஷம் படித்து மக்கள் சேவை பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு தன்னோட சீட்டில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அப்போ திடீர்னு ரெண்டு பேர் ஒரு நோயாளியை வேக வேகமாக தூக்கிட்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இறக்க போகிறாரு அப்படிங்கிற நிலைமை தான் அங்கே இருந்தது. அங்கேருந்து எல்லோரும் அதை தான் யூகிச்சாங்க. ஆனால் நம்ம புது டாக்டர் அவர் ரொம்ப கவனமாக பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம், சில மணி நேரத்தில் அந்த நோயாளி உயிர் பிழைச்சி எழுந்து உட்காந்துட்டாரு. அங்கே இருந்தவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. புது டாக்டர் அவங்கள விட ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டார். சில நாட்கள் போனது. அதே மாதிரியான இன்னொரு நோயாளியை நம்ம புது டாக்டர்கிட்ட கொண்டு வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோயாளி இறக்க போகிறாருங்கிற நிலைமையில தான் கொண்டு வரப்பட்டார். நம்ம டாக்டர் ரொம்ப பொறுப்புணர்வோட கவனமாக அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளித்தார். ஆனால் என்ன காரணமாக தெரியலைங்க, அந்த நோயாளி அப்போவே இருந்துட்டார். அங்கே இருக்கவங்க எல்லோரும் மரணத்தை தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம டாக்டர் சொன்னார், லேட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருந்தால் நோயாளியை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டாருங்க. ஒருத்தர் காப்பாற்றப்படும் போது அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பெருமைப்பட்டார். ஒருவர் இறக்கும்போது நேரம் கடந்துருச்சுன்னு காலத்தின் மேலே பழியை போட்டு தப்பிச்சிட்டாரு. இந்த டாக்டர் மட்டும் இல்லைங்க, நம்மள பலரும் இப்படி தாங்க. நம்ம எதை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறோமோ அது நடந்துட்டா அதுக்கு நாம தான் பொறுப்புங்கிறோம். அது நடக்கலைன்னா வேற எதுலையாவது பழியை சுமத்துறோம். இப்படி தாங்க பெருமாள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தேர்வு எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க, என்ன சொல்வீங்க, சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படிமீங்க. ஆனால் நல்லா தேர்வு எழுதலைன்னா நேரம் போதில்லை அப்படிமீங்க. இல்லைன்னா சிலம்பஸில் வராத கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்லுவீங்க. இதனால் உண்மை மட்டும் தோக்குது இல்லைங்க, ஏதாவது ஒரு தருணத்தில் நீங்களும் தோற்று போயிடுறீங்க. வெற்றிக்கு உடனடியாக உரிமை கொண்டாடி பொறுப்பேற்றுக்கிற நம்ம மனசு தோல்விக்கு வேற எதையோ சொல்கிறதுக்கு அலைபாயுது. நீங்கள் வெற்றிகரமான மனிதனாக ஆக விரும்பினா உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிற எல்லா சந்தோஷங்களுக்கும் 100% நீங்கள் தான் பொறுப்பு. இது உண்மை தான். ஆனால் நீங்கள் தோல்வி அடைஞ்சிடும், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற துக்கங்களுக்கும் 100% நீங்களே பொறுப்புங்க. இதை நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை. என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் சரியில்லை, என்னோட ஒர்க்கர்ஸ் சரியில்லை, என்னோட மனைவி சரியில்லை, என்னோட குழந்தைங்க சரியில்லை அப்படின்னு காரணங்கள் அடுக்கி எப்பவும் தப்பிச்சிடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலையும் எல்லா நிகழ்வுகளையும் நீங்களே பொறுப்பாவீங்க. இந்த சத்தியத்தை மனசில் நிறுத்துங்க. அதனால் 100% உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்குங்க. வெற்றியானாலும் தோல்வியானாலும் எல்லாம் உங்கள் கையில் தாங்க. வெற்றி வந்தால் சந்தோஷப்படுங்க, தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்குங்க, அதில் இருந்து பாடம் கற்றுக்குங்க. மீண்டும் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வருங்க. எனவே நண்பர்களே, நமக்கான வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நாம் சார்ந்திருக்கும் சமூகத்தின் நிகழ்வுகளுக்கு கூட நாம தான் பொறுப்பாவோம். எனவே இன்று முதல் பொறுப்பேற்றுக் கொள்வோம். இந்த பொறுப்பு புதிய வெளிச்சத்திற்கானதாக இருக்கட்டும். மீண்டும் அடுத்து காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காணொலியை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.